பள்ளி பயிலும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடியது உரைநடை உலகம். தலைப்பு மதராசப்பட்டினம். மதராசப்பட்டினம் அப்படின்னா தெரியும் நமக்கு, சென்னை மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், தெரியும். இந்த சென்னை அப்படிங்கிறதுக்கு முன்பெயர் தான் என்னது நமக்கு, மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. இதனுடைய நுழையும் முன் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது தமிழ் மண்ணில் ஆற்றங்கரை நகரங்கள் கடற்கரை நகரங்கள் ஆகியவற்றை பற்றிய பதிவுகள் வரலாற்றின் பக்கங்களை ஆளுகின்றன. இந்தியாவில் 300 ஆண்டுகளாக ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரமே மதராசப்பட்டினம். அது இன்று பரபரப்பான சென்னை மாநகரமாக வளர்ந்திருக்கிறது. திட்டமிட்டு உருவாக்கப்படாத இந்நகரம் ஒரு காட்டு மரம் தன் மனம் போன போக்கில் வளர்வது போல வளர்ந்துள்ளது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த சென்னை அப்படிங்கிற மதராசப்பட்டினம் அப்படிங்கிறது யாரும் திட்டமிடலை. எப்படி ஒரு காட்டு மரம் வந்து தானாக அது பாட்டுக்கு பெருகி கொண்டே போகிறதோ அதுபோல் இந்த நகரம் என்ன பண்ணுது, அதன் போக்கில் என்னது வளர்ந்து கொண்டே போகிறது. தமிழ் மண்ணில் ஆற்றங்கரை நகரங்கள், கடற்கரை நகரங்கள் ஆகியவற்றை பற்றிய பதிவுகள் வரலாற்றின் பக்கங்களை ஆளுகின்றன. தமிழ் மண்ணில் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஆற்றங்கரை நகரங்கள், ஆறுகள் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த நகரமும் சரி, கடற்கரை கடல் சூழ்ந்த பகுதியும் சரி, என்னதே அதனுடைய பதிவுகள் எல்லாமே அதனுடைய வரலாற்றின் பக்கங்களை எல்லாம் ஆளுகின்றன. அதாவது இப்போ கடலால் சூழப்பட்ட பகுதின்னு சொல்லுவோம், அப்புறம் நதிகள் சூழப்பட்ட பகுதின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாமே என்னது தமிழ்நாட்டுடைய அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை எல்லாமே வரலாறு ஆளுகின்றன சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவின் 300 நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரமே மதராசப்பட்டினம். இந்தியாவுடைய 300 நூற்றாண்டுகள் அப்படின்னா 300 ஆண்டுகளாக ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு அடித்தளமாகும். ஆங்கிலேயர்கள் இல்லை, அவனுடைய ஆட்சிக்கு அடித்தளமாக அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரம் தான் இதே மதராசப்பட்டினம். ஏன் மதராசப்பட்டினம் சொல்கிறாங்க அந்த கடற்கரை பகுதியை? அதாவது அவர்கள் வந்து, அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வணிக, அதாவது பொருள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய இடமாக இருந்தது. பொருள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவதற்கு கடற்கரை பகுதி தான், ஏன்னா கப்பலில் பொருள்களை ஏற்றிச் செல்வது, அப்புறம் வெளிநாட்டிலிருந்து பொருள்களை இறக்குவது, இந்த மாதிரி என்னதே அந்த ஒரு செயல்பாட்டுக்கு அந்த கடற்கரை நகரம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எது மதராசப்பட்டினம். அவருடைய ஆங்கிலருடைய ஆட்சிக்கு அது அடித்தளமாகவும், அதுதான் அடிப்படை இடமாகவும், அதுவே மறுபடியும் அதிகாரப்பூர்வமாக அதிகாரம் பண்ணுவதற்கும் அந்த கடற்கரை நகரம் விளங்குச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இன்று பரபரப்பான சென்னை மாநகரமாக வளர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண அந்த வணிகம் செய்யக்கூடிய அந்த பகுதியானது இன்றைக்கி என்னது ரொம்ப பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய இது யாருக்கும் தெரியாது, சரிங்களா. கொஞ்சம் பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க, பொருள் ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது இந்த மாதிரி செயல்பாடு நடைபெற்று கொண்டிருந்தது. காலம் வளர்ச்சி அடையடைய காலம் வள அதாவது நாட்கள் போக என்ன ஆகுது, அதனுடைய ஏற்றுமதி இறக்குமதியானது அதிகமாகிறது. அப்போ அதிகமாகும் பொழுது அந்த இடத்துல எப்படி இருக்கும், பரபரப்பாக வேலை நடந்துகிட்ருக்கும், சரிங்களா. அதான் அது இன்று பரபரப்பான சென்னை மாநகரமாக வளர்ந்திருக்கிறது. அன்னைக்கு சிறிய பகுதியாக இருந்தது, இன்றைக்கி பெரிய ஒரு நகரமாக மாறிடுச்சு. திட்டமிட்டு உருவாக்கப்படாத இந்நகரம் ஒரு காட்டு மரம் தன் மனம் போன போக்கில் வளர்வது போல வளர்ந்துள்ளது. அதை யாரும் வந்து திட்டமிட்டு உருவாக்கலை, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நகரம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் உருவாக்கலை.
எப்படி ஒரு காட்டு மரமானது தன் மனம் போன போக்கில் எப்படி வளர்ந்து நெடிய ஒரு மரமாக இருக்கிறதோ அதுபோல் இந்த சென்னையானது என்ன பண்ணுது, அது மனம் போன போக்கில் அப்படியே வளர்ந்து விரிவடைந்து இன்றைக்கி பல்வேறு நகரங்களை உள்ளடக்கிய ஒரு பெருநகரமாக வளர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, அடுத்தது நகரங்கள் சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளுள் முதன்மையானவையாகும். சமூகத்தின் கடந்த கால வரலாற்றுக்கும் நிகழ்கால வாழ்விற்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் அவை துணை நிற்கின்றன. தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்றழைக்கப்படும் சென்னை இன்று தமிழகமெங்கும் பரவி வாழும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளம். அவ்வகையில் இந்தியாவின் முதன்மை நகரங்களுள் ஒன்றாகவும் தமிழகத்தின் தலைநகராகவும் திகழ்கின்ற சென்னையின் வரலாறும் வளர்ச்சியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இப்போ சென்னை நமக்கு தெரியும், என்ன சொல்லுவோம், பல்வேறு தொழில்கள் அமைந்த இடம், பல்வேறு சூழல்களால் சூழப்பட்ட இடம், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அதுக்கு. சரிங்களா, ஏன்னா இங்கேருந்து அங்கே போய் வேலை செய்கிறவங்க, ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், சென்னை பக்கம் போயிடலாம், ஏன்னா அந்த பக்கம் போனால் வேலைகள் அதிகமாக இருக்குது, கம்பெனி அதிகம், தொழில் செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அங்கே வந்து அலுவலகங்கள், ஆஃபீஸ், நிறுவனங்கள், தனியார் நிறுவனம் நிறைய ஏகப்பட்டது இருக்குது. சரிங்களா, அப்போது நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம் அப்படின்னாவே நமக்கு என்ன தேவை, கண்டிப்பாக அந்த தொழில் நிறுவனங்கள் அமைந்த பகுதியாக நமக்கு வேணும். அப்போ தொழில் நிறுவனங்கள் அமைந்த பகுதி எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு சென்னை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த நகரங்களுள் சமூகத்தின் பண்பாட்டு கூறுகள் முதன்மையானவையாகும். நகரங்களுள் சமூகத்தினுடைய அந்த பண்பாட்டு கூறுகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடியது முதன்மையானது சென்னை மட்டும்தான். இந்த நகரம் சமூகத்தின் கடந்த கால வரலாற்றுக்கும் நிகழ்கால வாழ்விற்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் அவை துணை நிற்கின்றன. சமூகத்தினுடைய சமூகம் அப்படின்னா அந்த இடத்துல யாரை குறிக்குது, மக்களைத்தான் குறிக்கும். சரியா, மக்களோட கடந்த கால வரலாற்றுக்கும் இறந்த காலத்துக்கும் சரி, நிகழ்காலத்துக்கும் சரி, எதிர்காலத்துக்கும் சரி, என்னது எல்லாமே துணையாக இருக்கக்கூடியது நகரம். தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் சென்னை இன்று தமிழகமெங்கும் பரவி வாழும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளம். தென்னிந்தியாவுடைய நுழைவு வாயில் என்று சொல்லக்கூடியது சென்னை. இது அப்படிப்பட்ட சென்னையானது இன்றைக்கி தமிழகமெங்கும் பரவி வாழும் தமிழர்களின் பண்பாட்டுக்கு ஒரு அடையாளமாக திகழ்கிறது சென்னை. அவ்வகையில் இந்தியாவின் முதன்மையான நகரங்களுள் ஒன்றாகவும் தமிழகத்தின் தலைநகராகவும் திகழ்கின்ற சென்னையின் வரலாறும் வளர்ச்சியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அப்படிப்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மையான நகரங்களுள் எல்லாத்துலேயும் ஒன்றாக இருக்கக்கூடியது சென்னை. அப்படிப்பட்ட சென்னையானது தலைநகராகவும் எல்லாத்துக்கும் ஒரு முதன்மையான நகராகவும் இருக்கின்ற சென்னை பற்றி, அதனுடைய வரலாறுகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சென்னையின் தொன்மை. தொன்மை அப்படின்னு அதில் பழமை அப்படின்னு சொல்லலாம். சென்னையோட பழமையான செய்திகள் என்னென்ன, இன்று சென்னை என்று அழைக்கப்படும் பகுதியும் அதன் சுற்றுப்பகுதிகளும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே மனித வாழ்ந்ததற்கான தடயங்களை கொண்டுள்ளன. மனிதன் வாழ்ந்ததற்கான தடயங்களை கொண்டுள்ளன. சென்னைக்கு அருகே உள்ள குடியம், அத்திரம்பாக்கம் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி அப்பகுதியின் மனித நாகரிகத்தின் பழமையை 100,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என நிறுவுகிறது. அங்கு ஓடக்கூடிய கொற்றலையாற்று படுகை மனித நாகரிகத்தின் முதன்மையான களங்களில் ஒன்று எனலாம். பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல் கோடரி இந்திய அகழாய்வுத்துறை வரலாற்றில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது. மேலும் கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற பகுதிகளில் இன்றும் கிடைக்கும் தொல் பழங்கால மானுட எச்சங்கள் இப்பகுதியின் பழமையை நமக்கு உணர்த்துகின்றன. இன்று சென்னையின் ஒரு பகுதியாக விளங்கும் மயிலாப்பூர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்பட்டுள்ளது. பாருங்க, இன்றைக்கி சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அதன் சுற்றுப்பகுதிகளும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே மனிதன் வளர்ந்ததற்கான தடயங்களை
கொண்டுள்ளார்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி சென்னை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட இந்த சென்னையானது அதனுடைய பகுதியும் சரி அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் சரி வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே, வரலாறு தோன்றுவதற்கு முந்தைய காலத்திலிருந்தே என்னது மனிதன் வாழ்ந்ததற்கான அந்த தடயங்கள், தடயம் அப்படின்னா ஒரு ஆதாரம், ஒரு சொல்லலாம் சரிங்களா, அந்த ஆதாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது சொல்லுவோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட கல் மண் தோன்றுவதற்கு முன்பே மனிதன் வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படிப்பட்ட அது அதே மாதிரி இங்கே சென்னை அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது அதற்கு நகரங்கள் தோன்றுவதற்கு முன்னாடி மனிதன் என்ன பண்ணியிருக்கான், அங்கே வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறதற்கு அங்கே இருக்கக்கூடிய தடயங்களை எல்லாமே பதிவு செய்கிறது, மனிதன் வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க சரிங்களா. சென்னைக்கு அருகே உள்ள குடியம், அத்திரம்பாக்கம் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி அப்பகுதியின் மனித நாகரிகத்தின் பழமை 100,000 ஆண்டுகளுக்கு முன் முற்பட்டது என நிறுவுகிறது. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடியம் எந்தெந்த பகுதி சொல்கிறாங்க, குடியம், அத்திரம்பாக்கம் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி அப்பகுதியின் மனித நாகரிகத்தின் பழமையை 100,000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது என நிறுவுகிறது. எத்தனை ஆண்டுகளுக்கா, 100,000 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது எந்தெந்த பகுதியில் குடியம் ஒன்று, அத்திரம்பாக்கம் ஒன்று, இந்த ரெண்டு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த அகழாய்வு, அகழாய்வு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் தோன்றி ஆய்வு பண்ணக்கூடியது, அதுதான் அகழாய்வு. அப்படிப்பட்ட அந்த அகழாய்வு பணியில் அங்கே மனிதனுடைய அந்த நாகரிகத்தினுடைய பழமையான செய்திகள் எல்லாமே இருக்குது. அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னையா, 100,000 வருடங்களுக்கு, 100,000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டது என நிறுவுகிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த மனித நாகரிகம் அந்த பண்பாடெல்லாம் பார்த்தா எத்தனை வருடங்களுக்கு முன்னே இருக்குமா, 100,000 ஆண்டுகளுக்கு முன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கு ஓடக்கூடிய கொற்றலையாற்று படுக்கை, அங்கு ஓடக்கூடிய கொற்றலையாற்று படுகை மனித நாகரிகத்தின் முதன்மையான களங்களில் ஒன்று எனலாம். அங்கே ஓடக்கூடிய அந்த கொற்றலையாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறானது மனித நாகரிகத்தின் முதன்மையான களங்களில், முதன்மையான இடத்துல ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல் கோடரி இந்திய அகழாய்வுத்துறை வரலாற்றில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது. பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அகழாய்வு மேற்கொண்டிருந்தாங்க இல்லையா, அப்படி மேற்கொள்ளப்பட்ட பகுதிகளில் பல்லாவரத்தில் அங்கு கிடைக்கப்பட்ட அந்த கல் கோடரி, ஏன்னா இன்றைக்கி நாம் எல்லாமே என்ன பண்ணுறோம், இரும்பாலையும் இரும்பால் செய்யக்கூடிய கோடரையும் நாம் பார்த்துக்குறோம். ஆனால் மனிதன் அந்த காலத்தில் என்ன பண்ணிக்கிறான், எல்லாமே கற்களால் செய்யக்கூடிய ஆயுதங்களை தான் பயன்படுத்தியிருப்பான். நீங்கள் வந்து 10th படிக்கும்போது படிச்சிருப்பீங்க சோசியலில், பல்வேறு விதமான அந்த கல் ஆயுதங்களை எல்லாம் மனிதன் பயன்படுத்தியிருப்பான்னு சொல்லி சோசியல் வரலாறில் படிச்சிருப்பீங்க. கல் கொடரி, கல் கத்தி, அது பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா மனிதன் வந்து ஆயுதங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்லில் தான் வச்சுருப்போம். அது ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள் வந்து இருக்கும், ஆனால் அந்த ஆயுதங்கள்லாம் இன்றைக்கி யாரும் நம்ம இரும்பில் வந்து பயன்படுத்துறதில்ல சரிங்களா. அவன் ஏன் அந்த கல் ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தினான் அப்படின்னா, வேட்டையாடுவதற்கு, தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு எல்லாம் என்ன பண்ணவன் அப்போது அந்த ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தினான். எல்லாமே கல்லால் செய்யப்பட்ட ஆயுதங்கள். அப்படிப்பட்ட அந்த கல் கொடரியானது இந்திய அகழாய்வுத்துறையில் என்னது ஒரு பெரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்குது. அந்தளவுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த கல் கொடரையை உருவாக்கி பயன்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க செய்தி. மேலும் கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற பகுதிகளில் இன்றும் கிடைக்கும் தொல் பழங்கால மானுட எச்சங்கள் இப்பகுதியின் பழமையை நமக்கு உணர்த்துகின்றன. அது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னென்ன, கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற பகுதியில் இன்றும் கிடைக்கும், இன்றைக்கும் கிடைக்கக்கூடிய தொல் பழங்கால அப்படின்னா என்னது பழமையான காலத்தில், மிகவும் பழமையான காலத்தில் மானுட எச்சங்கள் இப்பகுதியின் பழமையை நமக்கு உணர்த்துகின்றன. மானுட எச்சம், மானுடம் அப்படின்னா இந்த இடத்துல மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா. மனிதர்கள் பயன்படுத்திய மீதி இருக்கக்கூடிய இந்த எச்சங்கள், எச்சம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி என்னது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழமையான அந்த செய்திகளை நமக்கு உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்று சென்னையின் ஒரு பகுதியாக விளங்கும் மயிலாப்பூர் கிபி
இரண்டாம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்பட்டது. என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக விளங்கும் மயிலாப்பூர் என்னது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் போ ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடைப்புக்குறியில். இந்த போ ஆ அப்படிங்கிறது என்னது பொற்கால ஆண்டுன்னு சொல்லலாம் அல்லது பொது ஆண்டுன்னு சொல்லலாம் சரிங்களா. கிபி கிமு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்புன்னு சொல்லுவோம். இந்த போ ஆ அப்படிங்கிறது பொற்கால ஆண்டு அல்லது பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இரண்டாம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் என்னது தாளமி என்பவரால் மல்லீர்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இந்த சென்னை அப்படிங்கிறது சென்னை நகரத்தின் பழமையான கோயில்களான திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லை வாயில் ஆகியவற்றில் உள்ள கோயில்கள் பாடல் பெற்ற ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலங்களாக உள்ளன. பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்டது. இங்குள்ள கல்வெட்டை சென்னையில் கிடைத்தவற்றுள் பழமையான கல்வெட்டு எனலாம். அதாவது சென்னை நகரத்தில் பழமையான கோயில்களாக எதாவது சொல்லலாம் அப்படின்னா திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லை வாயில் ஆகியவற்றில் உள்ள கோயில்கள் பாடல் பெற்ற ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலங்களாக உள்ளன. பாடல் பெற்ற ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுதே திருவொற்றியூர், திருவான்மையூர், மயிலாப்பூர், திருமலை வாயில் இதெல்லாமே பாடல் பெற்ற, அதாவது பாடல் பெற்றன அப்போவே என்னது இலக்கியங்களில் பாடல் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பாடல் பெற்ற இந்த கோயில்களானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இடங்களாக அமைந்துள்ளன. பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்டது. பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய இது பல்லவர் குடைவரை அப்படிங்கிற அந்த கோவிலானது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. குடைவரை கோவில் உங்களுக்கே தெரியும், ஒரு பகுதி மலை இருக்குது அப்படின்னா அந்த மலைப்பகுதியை குடைந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழலுக்கு பேர் தான் குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. அப்படிப்பட்ட அந்த குடைவரையானது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்குள்ள கல்வெட்டை சென்னையில் கிடைத்தவற்றுள் பழமையான கல்வெட்டு எனலாம். அங்கு கிடைக்கக்கூடிய கல்வெட்டு எல்லாமே எனது பழமையான கல்வெட்டு, சென்னையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே மிகவும் பழமையான கல்வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சென்னை திருவள்ளிக்கேணியில் கிடைக்கும் நந்திவர்மன் கல்வெட்டும், அடுத்தது திருவள்ளிக்கேணியில் கிடைக்கும் நந்திவர்மன் கல்வெட்டும் ஆட்சியில் இப்பகுதி சிறந்து விளங்கியதை காட்டுகிறது. திருவள்ளிக்கேணியில் கிடைத்த என்னது திருவள்ளிக்கேணியில் கிடைக்கும் நந்திவர்மன் கல்வெட்டும் பல்லவர் ஆட்சியில் இப்பகுதி சிறந்து விளங்கியதை காட்டுகிறது. அதாவது அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த நந்திவர்மனுடைய கல்வெட்டானது என்னது பல்லவர்களுடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்வதற்கும் அந்த கல்வெட்டு பயன்படுகிறது. கல்வெட்டு ஒரு கல்வெட்டு நாம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த கல்வெட்டு எப்போது எழுதப்பட்டது, எந்த ஆண்டு எந்த அரசன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த அதில் யாரெல்லாம் இருந்தாங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு அந்த கல்வெட்டில் செதுக்கி வச்சுருவாங்க சரிங்களா. நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் 11ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க அல்லது 12ஆம் வகுப்பில் படிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அதாவது தஞ்சை பெரிய கோயிலை பற்றி படிப்பீங்க சரிங்களா. அந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி படிக்கும் பொழுது அந்த கோவிலில் கல்வெட்டு இருக்கிறதுல என்னென்னா அந்த கோவிலில் சிறு உதவியிலிருந்து பெரிய பண உதவி கொடுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்களாம் கல்வெட்டு செஞ்சுருப்பாங்களாம், கல்வெட்டில் செதுக்கி வச்சுருப்பாங்களாம் சரிங்களா. அதாவது பொருள் கொடுத்துருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு உதவி செஞ்சுருந்தாலும் சரி. அப்போது அந்த கல்வெட்டில் ஏன் இது பண்ணுறாங்கன்னா இந்த கோயிலுக்காக இவங்கவுங்க என்னதை பண்ணாங்க, இவங்களாம் இந்த பொருளை கொடுத்தாங்க, இந்த சேவையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்வதற்காக தான் கல்வெட்டு. இப்போ நம்ம ஊர் பகுதியில் நம்ம நன்கொடை கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணுறோம், எல்லாமே தாள் அச்சிடப்பட்டு அதை ஒரு தாளாக செய்தித்தாளாக வெளிவருகிறது. இன்னும் சில கோவிலில் என்ன பண்ணுவாங்க, நன்கொடை அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா கோவில் சுவர் பகுதியில் என்ன பண்ணுவாங்க, உள் சுவர் பகுதியில்
கொடுத்தவர்களுடைய பெயர் போட்டு என்ன எவ்வளோ பண உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வைப்பாங்க. இன்றைக்கி தமிழில் நாம் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய இருக்கக்கூடிய மொழியில் நம்ம கல்வெட்டு செய்கிறோம். ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ் சொல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் தமிழ் சொல் எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு தெரியும் நமக்கு, சரிங்களா? அப்போ அந்த எழுத்துக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கல்வெட்டுக்கள் பொறிச்சு வச்சுருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கல்வெட்டில் படிக்கும் பொழுது யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க, எந்த அரசன், எந்த ஆண்டு, இது மாதிரி எல்லாமே இந்த கல்வெட்டில் செதுக்கி வச்சுருவாங்க. அதான் சொல்கிறாங்க, திருவள்ளிக்கேணியில் கிடைக்கும் நந்திவர்மன் கல்வெட்டு பல்லவருடைய ஆட்சி சிறந்து விளங்குச்சுன்னு சொல்வதற்கு அந்த கல்வெட்டு மிகவும் உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் போன்ற பகுதிகள் கிழக்கிந்திய நிறுவனம் பதிப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னரே 13 நூற்றாண்டுகளில் புகழ்பெற்ற கிராமங்களாக இருந்துள்ளன. என்னென்ன சொல்லியிருக்காங்க, சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் போன்ற பகுதிகள் கிழக்கிந்திய நிறுவனம் கால்பதிப்பதற்கு, கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் இந்த இடத்துல கால் பதிப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த ஆட்கள் வந்து அங்கே நிறுவனம், அதாவது கிழக்கிந்திய நிறுவனங்கள் வந்து இங்கே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவதற்கு முன்பு எத்தனை 400 ஆண்டுகளுக்கு முன்னரே என்னது 12-13 நூற்றாண்டுகளில் புகழ்பெற்ற கிராமங்களாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே இந்த சேத்துப்பேடு, நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி எல்லாமே சென்னையில் இருக்கக்கூடிய பகுதிகள். அப்போ அந்த சென்னையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இவங்க வந்து வியாபாரம் பண்ணுவதற்கு முன்னாடி என்னது இந்த கிராமங்கள், இந்த நகரங்கள் எல்லாமே என்னது ஒரு புகழ்பெற்ற ஒரு நகரங்களாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்தது அயலவர் குடியேற்றம். அதுதான் அயலவர் குடியேற்றம். இன்றைக்கி அயலவர் அதாவது பார்த்தோன்னா வெளிநாட்டில் இருந்து, அதாவது சென்னை அப்படின்னாவே அங்கே இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் கம்மியாக தான் இருப்பாங்க, வெளியிலிருந்து போகக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அது அயலவர் குடியேற்றம். இன்று பெருநகராக வளர்ந்துள்ள சென்னை மாநகரத்தின் உருவாக்கம் நீண்ட வரலாற்று பின்னணி கொண்டது. ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன் வங்க கடலோரம் சிறு குப்பமாக இருந்த பகுதியே இன்றைய சென்னைக்கு தொடக்கப்புள்ளியாக அமைந்துள்ளது. இன்றைக்கு பெருநகராக இருக்கக்கூடிய இந்த சென்னை மாநகரத்தின் உருவாக்கம் நீண்ட ஒரு வரலாற்றின் பின்னணி கொண்டது. ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன் வங்க கடலோரம், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி, 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வங்க கடலோரம் சின்ன ஒரு குப்பமாக இருந்த பகுதியானது இன்றைக்கி எப்படி இருக்குது, பெரிய ஒரு பகுதியாக வளர்ந்துள்ளது. நம் முன்னாடி சொன்னோம் அந்த நகரமானது திட்டமிட்டு உருவாக்கப்படாத ஒரு நகரம். எப்படி ஒரு காட்டு மரமானது தன் மனம் போன போக்கில் வளர்ந்து பெருகியுள்ளதோ அதுபோல் இது என்ன பண்ணியிருக்கு, யாருமே திட்டமிட்டு உருவாக்கப்படாத ஒரு காட்டு மரம் போல் அதுவாக என்னது பெருகி கொண்டே போகிறது. சின்ன குப்பமாக இருந்த பகுதியானது இன்றைக்கி எப்படி இருக்குது, பெருநகராக, மாநகராக, ஒரு நகராட்சியை உருவாக்கிய ஒரு கட்டமைப்பாக இருக்கக்கூடியது சென்னை. கிபி 1647 எழுதப்பட்ட பத்திரம் ஒன்றில் தொன் மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் என்று காணப்படும் குறிப்பு குப்பம் நகரமாக மாற்றம் பெற்ற வரலாற்றை குறிக்கிறது. இதை என்ன சொல்கிறாங்கன்னா 1647 எழுதப்பட்ட அந்த பத்திரத்தில் என்னது தொன் மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம். தொன் மண்டலத்து, தொன் மண்டலம்னா பழமண்டலம், சரிங்களா? பழமையான அந்த மண்டல பகுதியில் புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் அந்த இருக்கக்கூடிய பகுதியை தான் சொல்கிறாங்க. சென்னை வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படிங்கிற குறிப்பு அது என்னது அந்த பத்திரத்தில் இருக்கிறது. இது குப்பமாக இருந்தது, சின்ன சின்ன குப்பமாக இருக்கக்கூடியது, இப்படி இருக்க இன்றைக்கி நகரமாக மாற்றம் பெற்ற வரலாற்றை இந்த பத்திரம் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சென்னை பகுதியில் போர்த்துகீசியர் மற்றும் டச்சுக்காரர்களின் வணிக வெற்றியை தொடர்ந்து ஆங்கிலேயரும் இங்கு தம் வணிகத்தை மேற்கொள்ள திட்டமிட்டனர். மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டுமே இருந்த மணல்வெளியை கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் அலுவலர் பிரான்சிஸ் டே ஆங்கிலேயர் குடியேற்றத்துக்கான இடமாக தேர்ந்தெடுத்தார். அன்று அப்பகுதியின் இருபுறமும் குவம் அழகான ஆறாக கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது.
திருவள்ளிக்கேணி ஆறு என்று அதனை அழைத்தனர். அந்த இடத்தை விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பரின் இரு மகன்களிடமிருந்து 22/8/1639 நாளில் பிரான்சிஸ் டே வாங்கினார். கிழக்கிந்திய நிறுவனத்தின் நுழைவுக்கு பிறகு ஆங்கிலேயர்களின் வணிகத்திற்காக நகரம் சீரமைக்கப்பட்டது. கோட்டையை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமமும் இணைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டது. அதாவது இடத்த வந்து ஒருத்தருந்து இன்னொருத்தர் வாங்கி அதை என்ன பண்ணியிருக்காங்களாம், இன்னும் அதிகமாக தொழில் முனைவதற்கு ஏற்ற இடமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, அதாவது என்னது யார்கிட்டருந்து, அதாவது சென்னை பகுதியில் போர்த்துகீசியன் மற்றும் டச்சுக்காரர்களின் வணிக வெற்றியை தொடர்ந்து யாராவது போர்த்துகீசியர் ஒன்று, அடுத்து டச்சுக்காரர்கள் இவருடைய அந்த வணிக வெற்றி. வணிகம் அப்படின்னாவே பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய சூழல் தான், அதான் வணிகம் சொல்கிறோம். அந்த வணிக வெற்றியை தொடர்ந்து ஆங்கிலேயரும் இங்கு தம் வணிகத்தை மேற்கொள்ள திட்டமிட்டனர். இவங்க மட்டுமல்லாமல் இவங்களுடைய வணிகத்தை பார்த்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்களாம், நாமளும் வணிகத்தை மேற்கொள்ளலாம், இங்கே நாம் ஏற்படுத்தலாம்னு சொல்லி திட்டமிடுறாங்க. மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டுமே இருந்த மணல்வெளியை கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் அலுவலர் பிரான்சிஸ் டே ஆங்கிலேயர் குடியேற்றத்திற்கான இடமாக தேர்ந்தெடுத்தார். ஆங்கிலேயருடைய இந்த குடியேற்றத்துக்கு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவதற்கு எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார் அவர், மயிலாப்பூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில குப்பங்களை மட்டுமே, என்னது இந்த மணல்வெளி பகுதி இவர்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை யார், பிரான்சிஸ் டே ஏற்படுத்துகிறார், தேர்ந்தெடுக்கிறார். அன்று அப்பகுதியின் இருபுறமும் கூவம் அழகான ஆறாக கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அன்றைக்கு என்னது அந்த இரண்டு புறத்துலேயும் அந்த என்ன சொன்னோம், வடக்கே சொன்னோம் இல்லையா, அந்த இரண்டு பக்கங்கள் அந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு புறங்களிலும் கூவமானது அழகாக ஒரு ஆறாக கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. திருவள்ளிக்கேணி ஆறு என்று அதனை அழைத்தனர். அது என்ன சொல்கிறாங்களாம், அந்த கூவம் அந்த ஆறு ஓடிட்டு இருந்தது இல்லையா, அதை என்ன சொல்கிறோம், திருவள்ளிக்கேணி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்தை விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான அந்த இடத்தை என்ன பண்ணிட்டாங்களாம், அப்போ இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் ஆளுநராக யாரே, விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பரின் இரு மகன்களிடமிருந்து, சென்னப்பரினுடைய இரு மகன் ரெண்டு பேர்த்துக்கிட்டு இருந்தது, ரெண்டு பசங்கள்கிட்ட இருந்து 22/8/1639 நாளில் பிரான்சிஸ் டே வாங்கினார். அவங்ககிட்டருந்து என்ன பண்ணுறாரு இவர், பிரான்சிஸ் டே வாங்கிக்கிறார். கிழக்கிந்திய நிறுவனத்தின் நுழைவுக்கு பிறகு ஆங்கிலேயர்களின் வணிகத்திற்காக நகரம் சீரமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்ககிட்டருந்து இவர் வாங்கினதுக்கப்புறம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் நுழைவுக்கு பிறகு அவங்க வந்ததுக்கப்புறம் என்னது ஆங்கிலேயருடைய அந்த வணிகத்திற்காக நகரமானது சீரமைக்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, சீரமைக்கப்படாத இருக்கக்கூடிய இந்த பகுதியை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க இவங்க, சீரமைக்கிறாங்க. ஆங்கிலேயர் வணிகத்திற்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை சீரமைக்கிறாங்க, ஒழுங்குபடுத்துகிறாங்க. கோட்டையை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமமும் இணைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டது. அது அந்த கோட்டை பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் சரி, கிராமங்களையும் என்னதையே இணைத்து தொழில் வளர்ச்சிக்கு தொழில் இன்னும் அதிகமாக்குவதற்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அவங்க, அதற்கு ஏற்றவாறு எல்லா கிராமங்களையும் மாற்றம் செய்கிறாங்க சரிங்களா. ஏன்னா இருக்கிற மாதிரி இருந்தால் தொழில் வந்து அதிகப்படாது, வளர்ச்சி அடையாது அப்படிங்கிறதுக்காக அந்த நகரத்தை அதெல்லாம் அந்த பகுதியெல்லாம் வாங்கி சீரமைத்து ஒழுங்குபடுத்தி தொழில் செய்வதற்காக ஒரு இடமாக அந்த இடத்தை மாற்றி அமைக்கிறாங்க சரிங்களா. அடுத்தது நகரம் உருவாக்கம், எப்படி நகரம் உருவாச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செயின்ட் சார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதி வெள்ளையர் நகரம் என்று அழைக்கப்பட்டது. கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள், வணிகர்கள் போன்றோருக்காக வெளியே அமைத்த குடியிருப்புகள் உள்ள பகுதி கருப்பர் நகரம் என அழைக்கப்பட்டது. இவ்விரு பகுதிகளும் இணைந்த பகுதியே மதராசப்பட்டினம் எனப்பட்டது. கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் துணி வணிகத்தையே செய்த காரணத்தால் இந்தியாவின் பல பகுதியில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். அவர்களால் வண்ணாரப்பேட்டை, சிந்தாதரிப்பேட்டை முதலான புதிய பகுதியில் தோன்றின. ஏற்கனவே இருந்த எழும்பூர், திருவள்ளிக்கேணி, புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர் முதலிய கிராமங்களும் இணைக்கப்பட்டன. அதாவது எப்படியெல்லாம் அந்த நகரம் உருவாச்சு, யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க.
அதாவது இந்த கோட்டைக்குள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள் இருக்கக்கூடிய வீடுகள் யார் என்ன சொன்னாங்க, வெள்ளையர் நகரம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய இருந்த பகுதி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி என்னது, வெள்ளையர் நகரம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒயிட் டவுன், கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும், அந்த கோட்டைகள் இருக்கிறாங்கள அவர்களுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள், வணிகர்கள் போன்றோருக்காக வெளியே அமைத்த குடியிருப்புகள், அவங்க உள்ளே இருக்கிறவங்க என்னது வெள்ளையர் நகரம்னு சொல்லி சொன்னோம், அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்பவர்களை கோட்டைக்கு வெளியே வச்சுருக்காங்க. அப்போ அந்த கோட்டைக்குள் வெளியே இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்களாம், கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பிளாக் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க, கருப்பர் நகரம் என்று அழைக்கப்பட்டது. இவ்விரு பகுதிகளும் இணைந்த பகுதியே மதராசப்பட்டினம். இந்த வெள்ளையர் நகரமும் கருப்பர் நகரமும் இணைந்த பகுதி என்னது, மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் துணி வணிகத்தையே செய்த காரணத்தால் இந்தியாவின் பல பகுதியில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். கிழக்கிந்திய நிறுவனம், இந்த கிழக்கிந்திய நிறுவனமானது பெரும்பாலும் என்னது, துணி வணிகத்தையே செய்த காரணத்தால், துணி ஆடையே இருக்கு இல்லையா போட்டுக்கக்கூடிய துணி, அந்த வணிகத்தை செய்த காரணத்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதியில் இருந்து நெசவாளர்கள் எல்லாமே சென்னையை நோக்கி வராங்க. ஏன்னா இங்கே போனால் எந்த விதமான ஏற்றுமதி செய்யலாம், எப்படிப்பட்ட துணினாலும் விற்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா, ஏன்னா சென்னைக்கு போனோம் அப்படின்னா எப்படிப்பட்ட வியாபாரம் செய்யலாம், வியாபாரங்கள் அதிகமாக இருக்குது செய்யலாம், இந்த துணி வணிகம்லாம் அங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நெசவாளர்கள் எல்லாமே, துணி அதாவது ஆடை நெய்யக்கூடிய நெசவாளர்கள் எல்லாமே சென்னையை நோக்கி வராங்க. ஏன்னா அங்கே போயிட்டால் நம்ம என்னது பொருளை எந்த நாட்டுக்கு வேணாலும் அனுப்பிடலாம், பொருள் ஏற்றுமதி இறக்குமதி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக அங்கே எல்லாமே போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர்களால் வண்ணாரப்பேட்டை, சிந்தாதரிப்பேட்டை முதலான புதிய பகுதியில் தோன்றினேன். இந்த நெசவாளர்கள் வந்த காரணத்தினால், புதிய புதிய நெசவாளர்கள் வராங்க இல்லையா, அப்படிப்பட்ட அவர்களுடைய வருகையால் என்னது இரண்டு விதமான கிராமங்கள் அங்கே உருவாகுன்னு சொல்கிறாங்க. வண்ணாரப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை முதலான புதிய பகுதியில் அங்கே தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே இருந்த எழும்பூர், திருவள்ளிக்கேணி, புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர் முதலிய கிராமங்களும் இணைக்கப்பட்டன. இந்த புதிய இரண்டு கிராமங்களும் சேர்த்து என்னது சேர்த்தி மீதி இருக்கக்கூடிய பழைய கிராமங்கள் எதுது, எழும்பூர் எந்தெந்த கிராமம் இணைக்கிறாங்க, எழும்பூர், புரசைவாக்கம், திருவள்ளிக்கேணி, தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர் முதலிய கிராமங்களும் இந்த வண்ணாரப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை போன்ற பகுதிகளில் என்னது இதை எல்லாத்தையும் சேற்றி இணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வடசென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் என்றும் தென் சென்னை பகுதியில் சென்னை பட்டினம் என்றும் வழங்கப்பட்டன. ஆங்கிலேயர் இரண்டையும் இணைத்து மதராஸ் என்று அழைத்தனர். பின்பு அதுவே மெட்ராஸ் ஆகி இன்று நம் சென்னையாக ஆகியிருக்கிறது. வடசென்னை பகுதியில் எப்படி சொல்லியிருக்காங்க, மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வடசென்னை பகுதியை வந்து மதராசப்பட்டினம் என்றும், தென் சென்னை அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க, சென்னை பட்டினம் என்று சொல்லியிருக்காங்க. இது ஆங்கிலேயர் என்ன பண்ணிட்டாங்க, இது இரண்டையும் இணைத்து மதராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதுவே என்னவாக மாறிடுச்சு, மெட்ராஸ் ஆகி இன்றைக்கி சென்னையாக மாறியிருக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி உருவாகியிருக்குன்னு பாருங்கள், வடசென்னை, தென் சென்னை இது இரண்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று மதராசப்பட்டினம், இன்னொன்று சென்னை பட்டினம்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருக்காங்க, இரண்டையும் சேர்த்து இந்த மதராசப்பட்டினம் சென்னையும் சேர்த்து மதராஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் சொன்னான். அதுக்கப்புறம் என்னவாக மாறிச்சு, மெட்ராஸ், மதராஸ் அப்படிங்கிறது மெட்ராஸ் அப்படின்னு மாறிச்சு. இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறத, சென்னை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி நகரம் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நகராட்சி மாகாணம். 1646 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்நகரின் மக்கள் தொகை 19,000 ஆகும். இவ்வளர்ச்சியினை அறிந்தே 1688 சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்டது. அப்போ என்ன மக்கள் தொகை இருந்தது, 1646 19,000 மக்கள் தொகை இருந்திருக்காங்க சரிங்களா. இந்த வளர்ச்சி அறிந்த அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் மக்கள் 1688 சென்னை நகராட்சியாக உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்னது, 42 ஆண்டுகளுக்கு பின்பது ஒரு நகராட்சியாக உருவாக்கிட்டாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கி சென்னை மாகாணத்தை உருவாக்கினார்.
எலி ஏல் அதன் முதல் தலைவரானார். அவரை தொடர்ந்து தாமஸ் பிட் சென்னை மாகாணத்தின் தலைவரானார். தாமஸ் பிட்டின் ஆட்சி காலத்தை சென்னையின் பொற்காலம் என்பர். இவர் பல பகுதிகளை சென்னையுடன் இணைத்தார். ஆங்கிலேயன் அதிகார மையமான இந்நகரம் ஆங்கிலேயரை எதிர்த்த விடுதலை இயக்கத்தாருக்கும் முதன்மை களமாக திகழ்ந்தது. அதாவது ஆங்கிலேயர் வந்து ஆட்சி செய்வதற்கு வசதியாக இருக்கக்கூடியது தென்னிந்தியாவில் பல்வேறு பெரும்பாலான பகுதிகள் உள்ளடக்கிய சென்னை மாகாணத்தை உருவாக்கினார். அதாவது ஆங்கிலேயர் வந்து ஆட்சி செய்வதற்கு அவர் என்ன பண்ணுறாரு, பல்வேறு விதமான இடங்களை என்னது அவர் உருவாக்குறார், சென்னை மாகாணத்தை உருவாக்கினார். எலி ஏல் அதன் முதல் தலைவரானார். அங்கே முதல் தலைவர் யார், எலி ஏல் அப்படிங்கிறவர் சொல்கிறாங்க, சரிங்களா. அவரை தொடர்ந்து அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா தாமஸ் பீட், சென்னை மாகாணத்தை சென்னை மாகாணத்துக்கு தலைவராகிறார். தாமஸ் பிட்டின் ஆட்சி காலமானது என்ன சொல்லலாம், பொற்காலம் என்பர். அந்தளவுக்கு அவருடைய ஆட்சியானது சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் பல பகுதிகளை சென்னையுடன் இணைத்தார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்படி அந்த பொற்காலம் ஆட்சியில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளை என்ன பண்ணுறாரு, இணைக்கிறாரு. ஆங்கிலேயின் அதிகார மையமான இந்நகரம் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வத்தை கொடுக்கக்கூடிய மையமாக இருக்கக்கூடிய இந்த நகரம் ஆங்கிலேயரை எதிர்த்த விடுதலை இயக்கத்தாருக்கும் முதன்மையான களமாக திகழ்ந்தது. ஆங்கிலேயருக்கு அது அதிகார மையமாக இடமாக இருந்தது. அவர்களை எதிர்க்கக்கூடிய எனது இயக்கத்தாருக்கும் அந்த சென்னை நகரமானது முதன்மையான களமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த மதராசப்பட்டினம் தான் எனது இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னை, சரிங்களா. இது வரைக்கும் இருக்கட்டுங்கண்ணே. இதில் உங்களுக்கு இன்னும் இரண்டு பத்தி உங்களுக்கு நடத்தணும், சரிங்களா. அதாவது தெரியுமா அப்படிங்கிறதும், அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை அடுத்த வகுப்பில் நான் நடத்தி போகிறேன், சரிங்களா. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.